நீங்கள் வந்து சிரிச்சிடக்கூடாது காய்ஸ். குட்டி டிடிஎஃப் ஸ்டெப் இறங்கிட்டு இருக்கோம். ஸ்டெப் இறங்கிட்டு நம்ம கிங்டவுனை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட கிங்டவுன் நம்ம வண்டி பாபா தீ நாட்டு அழுத்த எப்படி ராஜா கண்ணுக்குட்டி மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. நம்ம கிங்டவுனில் தான் நம்ம வந்து இனிமேல் வந்து ரைடு போக போகிறோம். பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ வந்து கேட்டை ஓப்பன் பண்ணுங்க கைஸ். கேட்டு ஓப்பன் பண்ணால் தான் நம்ம போக முடியும். ரெண்டு கேட் இருக்குது எங்கள் வீட்டுக்கு கீழே. கேமரா வேறு சேர்க்கணும். ரெண்டு கேட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் தான் கைஸ் போக முடியும். கேட்டை ஓப்பன் பண்ணிக்குவோம். பண்ணி வச்சு திரும்பவும் போய் நம்மளோட ராஜாவை எடுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பூ தொட்டிலாம் அழகாக இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வச்சு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் நாங்கள் ஊற்ற மாட்டோம், ஹவுஸ் ஓனர் ஊற்றுவார். சாவி போடுவோம். இன்னும் சாவி போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணால் பாருங்கள் எப்படி கத்துவான்னு. கத்துவோம். என்னடா ஃபஸ்ட் அடியிலே ஸ்டார்ட் ஆகும் நினச்சேன், ஆகலை. இங்கே வந்து டிவிஸ் போட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர்லாக் என்னது பெட்ரோல் இது அது இருக்கும். முகவர் பாருங்க பின்னாடி. புகை வருதா? ஸ்டார்ட் ஆயிட்டான் நம்மளோட கிங்டவுன். ஸ்டார்ட் ஆயிட்டான். பார்த்துக்கங்க, வாங்க ரவுண்டு போயிட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் வச்சுட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயில் காட்ட போகிறேன். அதாவது சும்மா அவுட்ரு மட்டும் காட்ட போகிறேங்க. கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகிட்டு இருக்கு. லைட்டாக நிற்க மாட்டேங்க வருங்க. ஆ போலாமா? இந்த டிவி பொட்டி பார்த்தீங்கன்னா கிங்டவுன் டிவி பொட்டியில் கிங்டவுன் எழுதிருக்கேன். எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க. ஆனால் அவன் டிவி பெட்டியில் ஏதோ ஏதோ செக் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஹைட் பண்ணிக்குவேன். போகலாமா? இந்த வண்டி வரலைங்க. போகலாங்க. அத்தாடி ஆத்தா ஆதிச்ச போயிட்டே இருப்போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மேச்சேரி. மேச்சேரியில் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டப்போது ஜஸ்ட் மிஸ் முன்னாடி கார் போய் பாருங்களே. TN5 2AA7295 வண்டி நம்பரு, தமிழ்நாடு வண்டி நம்பரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூட்டர்ன் போட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ட்ரீடு பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே ஏதோ மொட்டை வச்சுருக்காங்க. சுத்தை வச்சு போகிறோம். ஆறு வேற போய்யா போட்டு போக மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வைக்க மாட்டேங்க. ஒரே ரஷ்யா இருக்குங்க. ஏன்னா அம்மாவாசைன்னு நினைக்கிறேன். அம்மாவாசைனாலே ஒரே ரஷ்யா இருக்குங்க. இந்த மேச்சேரி ஃபுல்லாக பயங்கர ரஷ்யா இருக்கும். வண்டி நிறுத்தி நிறுத்தி தான் போகணும் மாட்டேங்குது. நம்ம தான் டிடிஎஃப் ஆச்சு. சந்து கொடுத்து போகணும். அதுக்குள்ள
மலை மலையே அடிச்சு போவார். அதனால் நம்ம இப்படியே போயிடுவோம். வெயிட் பண்ணி தாங்க போகணும். இந்த ரெஸ்டோர் காரணம் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் போக முடியுமா, சைடு போட முடியுமா? இங்கெல்லாம் சைடு போட்டால் சுற்றிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா கோயில், நான் காட்டன் சொன்னல. அரசு பேருந்து இதாங்க நம்மளோட கோயில். ஹைட்டாக தெரியுமான்னு தெரியல. கோயில் பார்த்துக்கோங்க, ஹைட்டாக தெரியுமான்னு தெரியலையே உங்களுக்கு. அதே கூட்டம் ரஷ்யா இருக்குங்க, செம ரஷ்யா இருக்கு. பார்த்துக்காங்க பயங்கர டிராஃபிக் இல்லை, டிராஃபிக் ஓவராது. நம்ம டிராஃபிக் ஆகி ஒரு பொண்ணு வேற நம்மளே பாக்கி பைத்திய வாங்குவேன் அப்படின்னு. ஆறு மணி வேறு இருத்தலைவா இருத்தலைவா. நம்ம சுற்றி கூட்டியாக எல்லோரும் பார்த்துருக்காங்க. நாம் வந்து நம்ம டீ ஸ்கூட்டிலேருந்து லடாக் போகலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். பை பைக்கில் ஏறி போகணும். இன்னும் போகிறோம் வண்டி, பெரிய வண்டி. நான் சுற்றிட்டோம், நான் சுற்றிட்டோம். இப்படி போய் மேச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்து சிரிப்பாங்களாங்க. அதான் வண்டி வருதப்பா. நம்ம மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு, நம்ம மேச்சேரி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேச்சேரி சேலத்துக்கு ஒரு 22 கிலோமீட்டர் வரும் காய்ச்சி. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் கோயில் வந்துட்டு போகலாம். மிக சிறப்பாக வந்து இங்கெல்லாம் போயது நடக்கும் காய். கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போங்க, கோயிலுக்கு வந்துட்டு போங்க. என்ன வேண்டுதலை வச்சாலும் நடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது மேச்சேரி பஸ் ஸ்டாண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டன் போட போகிறோம் பஸ்ஸில். ஏன்னா இப்போ தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். வேகத்தடை அந்த யூட்டன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு முடிச்சு விட்டு விட்டு இழுக்கிறான்ப்பா. வரோம் இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? இங்கே தான் நம்ம யூட்டன் போட்டு போகணும். ஞாபகம் வந்துடுச்சு அந்த கேட்டு. நாங்கள் உள்ளே போவோம், இந்திய தான் வருதுன்னு பார்ப்போம். இந்திய எது வந்த காய் நாம் உள்ளே போயிடுவோம். ஒரு ட்ரிப் அடித்தாச்சு நம்ம கிங்டான். கிங்டான் கொண்டு வந்து நம்ம இடத்துல எழுதிடுவோம். அப்படி போயிருந்தோம். ஆஃப் பண்ணியாச்சுங்க, கிங்டன் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டாண்டு போட்டாச்சு, பெட்ரோலு ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கிங்டனில் வந்து பெட்ரோல் ஆஃப் பண்ணியிருக்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேட்டை ஓப்பன் பண்ண மாதிரி இப்போ கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க. குட்டி டிடிஎஃப் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. குட்டி டிடியா அதே மாதிரி கேஜி நாக்கோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முழுக்க முழுக்க தேவைப்படுது காய்ஸ். இன்னைக்கு நம்ம கிங்டான்
நம்ம கிங்டான் வச்சு தான் ஒரு ரவுண்ட் போனோம். இருங்க அப்படியே ஒரு நிமிஷம் கேமரா ஹெல்மெட்லேருந்து எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான்னே தெரியலைங்க. ஆகுது ஆகுது, 9 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு வீடியோ போடுற அளவுக்கு அப்படியே இருங்க காய்ஸ். ரைட்டு, ஸோ நம்ம கிங்டான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நின்றுட்டுக்கிறப்பில் நம்ம 2 கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி ஓகேங்க, திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் வெங்கி ஹை பி.